வணக்கம் உங்கள் என்படம் நிறைவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல் எங்கள் யூடியூபத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெபில்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் இன்னும் பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது கிளாஸ் ஸோ ஆல்ரெடி இதுனா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிளாஸ் வரைக்கும் நம்ம இங்கிலீஷ்க்குன்னே தனியாக பார்த்துருக்கோம் அந்த கிளாஸோட கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸ் ஓகேவா ஸோ நீங்கள் பழைய பழைய கிளாஸஸ்க்கும் சரி நம்மளோட சேனலஸ்க்கும் சரி புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க போட்டு வச்சுங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் ஓகே ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இடியம் தான் கேட்குறாங்க இந்த இடியத்துக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பில் த பியான்ஸ் ஓகே ஸ்பில் த பியான்ஸ் அப்படிங்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க டூ ட்ராப் சம்திங் ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் டூ டூவில்னா டு ஃபைண்ட் அவுட் சம்திங் ஓகே ஆப்ஷன் த்ரீயில் கிவ் அவே ய சீக்ரெட் அண்ட் ஆப்ஷன் ஃபோர் வந்துனா டூ கெட் ஏ நியூ ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பில் தி பியான்ஸ் அப்படிங்கிறது இந்த இடிஎம் இருக்கு இந்த இது இருக்குல்ல இது வந்து போனால் எந்த மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் இருக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து போனால் விட்டுறது அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ சீக்ரெட் அதாவது ஒரு விஷயத்தை வந்து போனால் சீக்கிரம் வச்சுக்கிறவங்க இருப்பாங்கல்ல அதை தான் இப்போ அந்த சொல்லக்கூடியதுன்னு பார்த்திங்க அப்படின்னா டூ ட்ராப் சம்திங் அப்படிங்க கிடையாது டு ஃபைண்ட் அவுட்டு சம்திங்கும் கிடையாது பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் த்ரீயில் இருக்குல்ல அதுதான் வரும் பற்றி நான் வரும் ஏன் அப்படின்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி சீக்கிரட்டாக வந்து கிவ்வே பண்ணுறது அதாவது சீக்கிரட்டாக வந்து போனால் விட்டு விடுறதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த சீக்கிரட்டாக வந்து பிறப்பா ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற சொல்லுவோம்ல அதுதான் ஓகேவா ஸோ அப்போ கிவ் அவிஏ சீக்ரெட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பில் த பியான்ஸ் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஒரு அர்த்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது ஓகேவா புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் த்ரீயில உள்ள கிவ் அவே ஏ சீக்ரெட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று ஓகே புரிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செலக்ட்

இந்த நான் ஒன்லி ஓகேவா ஸோ இப்போ நான் ஒன்லி தான் அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த நான் ஒன்லி அப்படிங்கிறது நமக்கு இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் ஓகே ஸோ இங்கே நான் ஒன்லி அப்படிங்கிறத தாண்டி இந்த சென்டென்ஸை நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த நான் ஒன்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி கன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயன்படுத்தப்படும் அப்படிப்பட்ட கன்ஜெக்ஷனில் தான் பட் அண்ட் ஆல்சோ ஓகேவா ஸோ அப்போ இதில் இந்த பட் அண்ட் ஆல்சோ இருக்குல்ல இது எதுக்கு யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் அப்படி இந்த பட்டால்ஷோ அப்படிங்கிறதுனா கன்ஜெக்ஷன் ஸோ இந்த கன்ஜெக்ஷன்ஸோட ஜாயிண்ட் ஃபிக்ஸடு கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த கன்ஜெக்ஷன் வந்ததுன்னா இது கூட இது வந்தால் மட்டும்தான் அதுதான் இந்த கன்ஜெக்ஷன் பேர் வந்து செட் ஆக முடியுமா சொல்லப்படக்கூடியது இந்த பட்ட ஆல்சோவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்லி அப்படிங்கிறது வரக்கூடாது ஓகேவா ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி அப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டூவில் நான் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட் எயில்மே பண்ணிடலாம் அடுத்து ஆப்ஷன் த்ரீயில நோ ஒன்லி அண்ட் ஆப்ஷன் ஃபோர் அப்படின்னா நாட் ஒன்லி ஓகேவா ஸோ இங்கே ஒன்லிங்கிறது கண்டிப்பாக வரணும் அதுக்கு முன்னாடி நான் வரணுமா ஒன்லி இல்லை வருமான ஒன்லி மட்டும்தான் வரணுமா இல்லை நோ ஒன்லி வரணுமா இல்லை நாட் ஒன்லி வருமா அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான ஒன்று ஓகேவா ஸோ அப்போ இங்கே இந்த பட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபிக்ஸ்டு கன்ஜெக்ஷனாக வரக்கூடிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி தான் வரும் புரியுதுங்களா ஆப்ஷன் ஃபோரில் இருக்க நாட் ஒன்லி தான் வரும் பெருமனோ ஒன்லியும் வராது நோ ஒன்லியும் வராது ஓகேவா ஸோ அப்போ இதில் கரெக்டானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஃபோரில் இருக்க நாட் ஒன்லி ஓகே ஸோ இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல நாட் ஒன்லி அப்படிங்கிறது தான் வரக்கூடியதாக இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அப்போ நாட் இப்போ ரீட் பண்ணி பாருங்கள் நாட் ஒன்லி டிட் தி மென் எய்ட் இன் தி ஒர்க் பட் த உமேன் ஆல்சோ டிட் தர் பார்ட் ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இந்த பட்டுக்கும் ஆல்சோவுக்கு முன்னாடி வரக்கூடிய கன்ஜெக்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டு தான் ஓகேவா அப்போ இனிமேல் நாட் ஒன்லி ஓகேவா அப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணக்கப்புறம் பட் பட் ஆல்சோ ஓகேவா ஸோ அப்படிங்கிறது வரணும் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேர் ஓகேவா ஏன்னா இந்த பேரை வச்சு தான் நமக்கு இப்போ கொஸ்டின்ஸுமே வந்து நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் இதை வந்து பிற தெரிஞ்சுக்கிறேங்க இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற இந்த ஒரு கன்ஜெக்ஷன் பேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை தான் அப்புறம் நமக்கு இங்கே இந்த நான் ஓன்லி ஒரு மாதிரி கொடுத்து நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் வந்து தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த கரெக்ட்லி வேர்ட் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தா கலெக்டிவ் ஸ்பெல் ரோடு தான் கேட்குறாங்க ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இங்கே மில்லினியா மோனோலித்திக்ஸ்ட் ஓகே ஹைப்போத்திசிஸ் ஆனால் ஆப்ஷன் ஃபோரில் ப்ரீஹிஸ்டாரிக் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்துனா கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா ஸோ மில்லினியா அப்படிங்கிறது கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிடையாது ஓகேவா ஸோ மில்லினியா ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் அதனால் இது வராது அடுத்து மோனோலித்திக் மோனோலித்திஸ்ட் இந்த இடத்துல தப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் ரெண்டாவதுமே வந்து தப்பு தான் ஓகேவா ஆனால் ஆப்ஷன் ஃபோர் த்ரீல இருக்குல்ல அது வேணால் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஓ ஹைப்போத்திசிஸ் ஓகேவா இது கரெக்டு பட் வந்து என்ன ப்ரீ ஹிஸ்ட்ரி இந்த ஐ இருக்கலை அந்த இடத்துல ஐ வரணும் ஓகேவா ஸோ அப்படிப்பட்டால் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படிங்கிறது வந்து கரெக்டானதாக வந்து மாறும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் போடணும் ஸோ அதனால் இந்த கரெக்டு யூஸ்வெல்டு வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கல இந்த ஹைப்போதிசிஸ் ஹெச்ஒய்பிஓடிஹெச்ஐஎஸ் இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஸ்பெல்லிங்கு அப்போ இந்த கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் த்ரீயில் தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் த்ரீ தான் அப்புறம் இங்கே கரெக்ட்லி ஸ்மெல் வேர்டாக அப்புறம் வரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா புரிஞ்சா ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் த்ரீயில் உள்ளதான் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின்னா கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிசியேட் ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க் ஓகேவா ஸோ இங்கே வந்து ஃபில்லிங் த பிளான்ஸ் கேட்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க த டிஃபண்டர்ஸ் லாயர்ஸ் ஆர்கியூடு தட் ஈஸ் பாஸ்ட் அஃபண்டன்ஸ் வேர் டேஸ் டு திஸ் கேஸ் ஓகேவா ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் இதை ஃபுல்லாக ஒரு தடவைக்கு இரு தடவை வாட்சிக்கங்க ஏன்னா இங்கே வந்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு வார்த்தை வந்து ஃபில் பண்ணணும் ஓகேவா ஸோ இங்கே த டிஃபண்டர்ஸ் லாயர்ஸ் ஆர்கியூடு ஓகேவா ஸோ லாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணுறாரு ஓகேவா ஹிட்ஸ் பாஸ்ட் அஃபன்ஸ் பழைய அஃபன்ஸ் இருக்கிற கூட்டங்கள் அதை பற்றி ஓகேவா ஸோ வேர் டேஷ் டூ பழைய கூட்டங்களை பற்றி ஆர்கியூ பண்ணும்பொழுது டேஷ் ஆப் சாரி டேஷ் டூ திஸ் கேஸ் ஓகேவா அந்த கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஓகேவா ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் ஒன்னில் சிஎஸ்எஸ் ஆனால் ஆப்ஷன் டூவில் ஸ்பேஷியஸ் ஆனால் ஆப்ஷன் த்ரீல அரகண்ட் ஓகேவா அண்ட் ஆப்ஷன் ஃபோர்ல வந்து இரல் லவன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா ஸோ இதில் எந்த மாதிரி வந்து போனால் அவங்க பேசக்கூடிய கேஸ் வந்து போனால் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஓகே இப்போ காண்டக்சியஸ் அப்படிங்கிறது வந்து போனால் தொற்று அப்படிங்கிற சொல்லுவோம் ஓகேவா ஸோ தொற்று ஓகேவா காண்டக்சியஸ் டி இப்போ காண்டெக்சியஸ் டிசீஸ் தான் சொல்லுவோமா அப்போ காண்டக்சியஸ் டிசீஸ் அப்படின்னா டிசீஸ்னால் தொற்றுன்னு சொல்லுவோமா அப்போ காண்டக்சியஸ் டிசீஸ் அப்படின்னா தமிழில் வந்து பண்ணால் தொற்று நோய் அப்படிங்கிறது சொல்கிறோம் ஓகேவா ஸோ அதுலேருந்து தான் அந்த காண்டக்சியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அடுத்து இந்த ஸ்பேசியஸ் ஸ்பேசியஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இடைவெளி இடம் அந்த இடவசதியான ஓகேவா ஸோ ஸ்பேஸ்லாம் இறஞ்சிடுமில்ல அப்போ ஸ்பேசியஸ் அப்படின்னா நல்லா இட வெட்டு ஓகேவா ஸோ இடம் காட்டும் அந்த மாதிரி ஸ்பேசியஸ் ஆனது அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறேன் அரங்கண்டு அப்படிங்கிறதுனா அறக்கத்தனமான அப்படிங்குறது சொல்லுவலாம் அறக்கத்தனமான அரகண்டு அப்படிங்கிறது அண்ட் நிருநழவண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத ஓகேவா ஸோ சம்மந்தம் இல்லாது பொருத்தம் இல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் வந்து இந்த இருந்து அப்படிங்கறது சொல்லப்படக்கூடிய ஓகேவா ஸோ நான் ஒன்றுக்கும் வந்துடும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுதாமல் அந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் சொல்லி சொல்லி சொல்கிறேன் அதை அவங்களுக்கு நோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் அவங்க நோட் நோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா நமக்கு ஏதாவது மீனிங் ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியலைனாலும் ஒன்றெண்டுக்கு தெரிஞ்சிச்சுனாலுமே வந்து ஒரு ஒரு இடத்துல நம்மளால் தெரிஞ்சது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்கும் ஸோ அப்போ இந்த ஃபில்லிங் த ஃபிளாங்ஸில் த டிஃபண்டர்ஸ் லாயர்ஸ் த டீஸ் பாஸ்ட் அஃபண்ட் திஸ் கேஸ் ஓகே அந்த லாயர்ஸ் அப்போ அந்த பாஸ்ட் பழைய குற்றங்களுக்கும் இவன் சொல்ற கேஸுக்கும் வந்து எந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதான் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தொற்று அப்படிங்கிறது வராது ஸ்பேசியஸ் இடஒட்டமா அதுவும் வராது அரக அரக்கத்தனமா அதுவும் வராது இது வந்து பார்த்தா ஆப்ஷன் ஃபோரில் இருக்க மாதிரி தான் திஸ் கேஸ் அப்படிங்கிறது தான் வரும் ஏன்னா அவங்க அந்த லாயர்ஸ் சொல்ற மாதிரி பழைய கேஸு பாஸ்ட் அஃபன்ஸ் இருக்குதுல அதுக்கும் இந்த கேஸ் ஓகேவா இந்த திஸ் கேஸ் இந்த கேஸ் அப்படிங்கிறதுக்குல அந்த கேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ தொடர்பு இல்லாதது அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ இது இதில் இந்த இர்ரலவென்ட் அப்படிங்கிறது தான் அப்புறம் கரெக்டானதாக இருக்கும் அப்போ இந்த இர்ரலவன்ட் அப்படிங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டானதாக ஃபில்லிங் தி ஃபிளங்ஸாக வரும் அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஃபோர் தான் அப்புறம் வரும் ஓகேவா ஸோ அப்போ இந்த இடத்துல த இர்ரலவென்ட் த டிஃபண்டர்ஸ் லாயர்ஸ் ஆர்கியூட் தட் இஸ் பாஸ்ட் அஃபன் அஃபன்சர்ஸ் வேர் டேஸ் டு திஸ் கேஸ் அப்படிங்கிறது தான் வரும் ஓகேவா புரியுதுங்களா அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனி ஆஃப் தட் கிவன் வேர்ட் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பேர்ஷியல் ஓகே ஸோ இம்பேஷியல் அப்படிங்கிறது தான் அப்புறம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டனிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எப்போதுமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினானிம்ஸாக இருக்கட்டும் ஆண்டனிம்ஸாக இருக்கட்டும் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வார்த்தைக்கான மீனிங் தரணும் தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸுக்கே போகணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்போ இங்கே இந்த இம்பார்ஷியல் அப்படிங்கிறதுக்குல இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் என்ன பார்ஷியல் அப்படின்னா அதுக்குறான் ஒருத்தவங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஓகேவா இம்பார்ஷியல் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகேவா ஸோ அப்போ பாரபட்சம் அப்போ பார்சியல்னால் தமிழில் வந்து ரொம்ப ஃபேவருக்கு அப்படின்னு சொல்கிறதுனா பாரபட்சமா ஓகேவா பார இங்கே வந்து பாரபட்சம் இன்றி அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ பாரபட்சமின்றி கே ஸோ அன்ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது தான் ஓகேவா பொதுவானது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அதுதான் பிற இங்கே சொல்லப்படுது ஓகே பாரபட்ச பாரபட்சமட்ட ஓகேவா கூட நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ அப்போ இங்கே இதுக்கான ஆட்டை நெகட்டிவ் வார்த்தை தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஓகேவா அப்போ இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவார்ந்தா ஸோ அறிவார்ந்த ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு குறிக்கோள் ஓகேவா ஸோ குறிக்கோள் இல்லை சொல்லலாம்னு கூட சொல்லலாம் பயாசு அப்படிங்கிறது வந்து பாரபட்சமா ஓகேவா ஸோ அதாவது பாரபட்சமா அப்படின்னா ஒருத்தவங்க ஃபேவரா கூட சொல்லலாம் ஓகே ஸோ பிடித்த மாதிரி ஓகே ஸோ பிடித்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பியாஸ் அப்படிங்கிறது வந்து பக்தி ஓகே ஸோ பக்தி மூடு சொல்லுவோம்ல டிவோஷனல் மூடு அப்படிங்கறத சொல்கிறா கூட வந்து இந்த பியாஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்மள சுருக்கமா சொல்லிக்கிற முடியும் ஓகேவா ஸோ அப்ப இதில் ஒவ்வொன்றுக்குமே இப்போ வந்து நான் இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவாணம் அப்படின்னு சொல்றேன் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து குறிக்கோள் அப்படிங்கிறது வியாசுங்கிறது பாரபட்சமா அல்லது நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகே வியாசு அப்படிங்கிறது ஆனால் ஆப்ஷன் போர்ல இருக்குது அப்படின்ட்டு இருக்குல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா பக்தி அந்த பக்தி மட்டும் இருக்குல்ல அதை கூட சொல்லலாம் ஓகே டிவோஷனல் அப்படிங்கிறதுக்கு பியாசஸ் அப்படிங்கறத இந்த ஆப்ஷன் போர்ல இருக்கல இதையுமே கூட நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ அப்போ இங்கே ஆண்டனி இப்போ மேலே பா இம்பேர்ஷியல் அப்படிங்கிறதுக்கான ஆண்டனின் தான் ஆண்டனி அப்படின்னா அதுக்கான நெகட்டிவ் இப்போ பாரபட்சம் மற்ற அப்படிங்கிற வார்த்தைக்கானது ஆண்டனிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாரபட்சமாக இருக்குது அல்லது நம்ம ஃபேவராக இருக்குது அந்த மாதிரியான வார்த்தை தான் நமக்கு தேவைப்படும் அப்படி பார்க்கும் பொழுது இன்டெலெக்சுவல்கிறது அறிவாக இருந்தது அது வராது ஆப்ஜெக்ட்டுங்கிற குறிக்கொள்ள சம்மந்தமே இல்லாதது ஆனால் ஆப்ஷன் த்ரீல இருக்க அந்த பியாஸுடுங்கிறத சொல்லலாம் ஏன்னா இது வந்து பாரபட்சமாக அதே மாதிரி வந்து பிடிக்கிற மாதிரி ஓகே ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி மீனிங் தான் அந்த பியாசிட்டுங்கிறது அப்போ இதில் கரெக்டானதுங்க ஆப்ஷன் த்ரீயில் உள்ளதான் புரியுங்களா ஸோ ஏன்னா ஆப்ஷன் ஃபோரில் இருக்க பியாசுங்கிறது பக்தி ஓகே அந்த பக்திக்கும் இந்த பாரபட்சம் மற்ற அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ அதனால் ஆப்ஷன் த்ரீயில் இருக்கிறதா அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின்னா கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க த ஃபாலோவிங் சென்டென்ஸ் ஆன்சர் ஹாஸ்பின் த டிவைடட் இன் டூ பார்ட்ஸ் ஓகே ஒன் ஆஃப் த தம் வே கண்டைன் அண்ட் எரர் செலக்ட் த பார்ட் ஆஃப் தி கண்டைன் த எரர் ஆப் த ஃப் 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 ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் இஃப் யூ டூ நாட் ஃபைண்ட் எனி எரர் மார்க் நோ எரர் அஸ்த யுவர் ஆன்சர் ஓகேவா ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் அதில் எதுவும் எரர் இருக்கா அப்படிங்கிற பாருங்கள் அப்படி எதுவும் எரர் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷன்ஸில் ஒரு எரர் இல்லை அதாவது நோ எரருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்மே ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேவா இல்லை இதில் எரர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி எந்த ஆப்ஷனில் உள்ளது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்க சொல்கிறான் ஓகேவா அதாவது இதில் எது வரும் அனாம்ஸ் ஓகே அனாம்ஷியா ஓகே அனோ அனோஸ்மியா அனௌஸ்மியா த கம்ப்ளீட்டல் லாஸ் ஆஃப் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆப் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனாம் அனாம்சியா ஓகேவா ஸோ அனாம்சியா ஈஸ் த இதில் கரெக்டாக எது இருக்கா இது சப்ஜெக்டு ஓகேவா ஸோ இது வெர்பு ஓகேவா முடிஞ்சிருச்சா அதே மாதிரி எப்படின்னா த கம்ப்ளீட்டர் ஓகேவா இது கரெக்டாக இருக்குது தேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கிறது ஒரு ஆர்டிக்கல் ஓகேவா ஸோ தேங்கிறது ஆர்டிக்கல் இது வந்து கம்ப்ளீட்டர் கம்ப்ளீட்டர் அப்புறம் வெர்பு ஓகேவா ஸோ தே கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது அப்புறம் வந்துருக்கு பட் ஆர்டிகலுக்கு அப்புறம் எப்போதுமே ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கலு அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா சப்ஜெக்ட் இது சப்ஜெக்டு ஓகேவா ஸோ இல்லது நவுன் கூட சொல்லிக்கலாம் ஓகேவா நவுன் ஓகேவா ஆர்டிக்கல் அப்புறம் தான் நவுன் வரணும் ஓகேவா ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டிகல் பிளஸ் வெர்பு வந்துருக்கு ஓகேவா எப்போதுமே ஆர்டிகல் பிளஸ் வெர்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவே கூடாது ஓகேவா கண்டிப்பாக வரவே கூடாது நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் பிளஸ் நவுன் தான் வரணும் ஓகேவா ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டிகல் ப்ளஸ் நவுனு தான் வரணும் இங்கே வந்துனா ஆர்டிக்கல் ப்ளஸ் வெறுப்புங்கிறது வருது ஸோ அதனால் இதில் எந்த ஒரு தப்பு கிடையாது ஆனால் இந்த கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு இருக்கல இதில் வந்து போனால் பிரச்சனை இருக்குது வெறுப்பு வரக்கூடாது ஓகேவா ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல தான் தப்பு இருக்குது ஓகேவா புரியுதுங்களா என்ன தப்பு அப்படிங்கிறது புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று ஸோ அப்போ இந்த ஆர்ட்டிகளுக்கு அப்புறம் நவுனு தான் வரணும் ஓகேவா ஸோ அப்போ இந்த கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு இருக்கல இது வரக்கூடாது ஓகேவா ஸோ அதனால் இந்த கம்ப்ளீட்டர் லாஸ் ஆர் அப்படின்றதுல இந்த பாட்டில் தான் நான் தப்பு இருக்குது ஸோ மற்றபடி இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு தப்பும் கிடையாது இது ரைட்டு தான் இங்கே தவறானது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது ஆப்ஷன்ஸ் ஒன்றில் நோ இயர் இங்கே நோ இயர்ங்கிறே வராது ஏன்னா இங்கே எரர் வந்துடுச்சு அப்படிங்கிற நம்ம கண்டுபிடித்து விட்டோம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டர் லாஸ் ஆர் அப்படிங்கிறது அந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல இதில் தான் இது இருக்கிறது ஓகேவா ஸோ அப்போ இதுதான் இதில் கரெக்டான ஒன்று ஓகேவா ஏன்னால் இங்கே ஆர்டிகல் ப்ளஸ் நான் ஒன்றா தான் வரணும் பட் ஆர்டிக்கல் ப்ளஸ் வெறுப்பு வந்ததுனால இது நமக்கு எரர் என்று கண்டறியப்பட்டுள்ளது ஸோ அதனால் ஆப்ஷன் டூ தான் அப்புறம் இது கரெக்டான ஒரு ஆன்சர் ஓகேவா அதாவது எரர் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டூவில் இருக்க அந்த கம்ப்ளீட்டர் லாஸ் ஆர் அப்படிங்கிறது தான் அப்புறம் வரும் ஓகே ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பண்ணலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது ஸோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேங்க இதே மாதிரி நிறையா க்ளாஸெல்லாம் ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் இங்கிலீஷில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷேட் சினானி அப் த அண்டர்லைன் த வேர்ட் இன் த கிவன்ஸ் ஓகேவா ஸோ என்ன கொடுத்துக்கா அப்படின்னா தேஸ் ஃபிகர்ஸ் ஹாவ் பீன் கிரேட்லி எக்ஸாக்ரிகேட்டட் ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அதாவது இங்கே நமக்கு அண்டர்லைன் பண்ணி இருக்கலாம் ஷேனிமிஸ் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இங்கே ஆப்ஷன் ஒன்ல வந்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா அந்த ஆப்ஷன் டூல மேக்னிஃபைட் அண்ட் ஆப்ஷன் த்ரீல வந்து பேட்டில்லைட்டட் அந்த ஆப்ஷன் ஃபோரில் வந்து இக்னோரும் கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ இதில் எது வரும் அதாவது நமக்கு சேனிமிஷை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாகிரிகேட்டட் எப்பவுமே நான் சொன்னேன் நம்ம அதை ஆண்டனி பார்க்கும்பொழுதும் என்ன சொன்னேன் எப்போவுமே நமக்கு சேனிமிஷோ நிமிஷம் இங்கே ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த வார்த்தைக்கான மீனிங் தெரியும் அப்போ எக்ஸாக்ரிகேட்டட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அகலாய்வுன்னு சொல்லுவோமா அந்த மாதிரி சொல்கிறது அகலாய்வு அல்லது அறிந்து கொள்ளுதல் ஓகேவா ஸோ ரொம்ப உள்ள போயிட்டு உள்ளே போய் பார்க்குறன்னு சொல்லுவோமா உற்று கவனித்தல் அந்த மாதிரிலாம் சொல்லுவோமா அதுதான் கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ உற்று கவனித்தல் அப்படிங்க மாதிரி கூட மெயின் பண்ணிக்கிறேங்க இங்கே அண்டர்ஸ்டாண்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புரிதல்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்களா புரிதல் ஓகே அதே மாதிரி தான் மேங்னிஃபைட் அப்படிங்கிறது வந்து கூட பார்த்தல் இல்லை பெருசா பா பெருசாக்கி பார்க்கறது அப்படிங்கூட சொல்லலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து ஃபேட் பீலிட்டா பீலிட்டட் அப்படிங்கிறது வந்துடா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான மீனிங்காக வர மாட்டேங்குதே ஓகே அடுத்து இக்னோருங்கிறது வந்து சொன்னால் வெறு வெறுத்தல் மாதிரி சொல்லலாம் ஓகேவா ஸோ இக்னோர் பண்ணுறது ஓகேவா என்ன இக்னோர் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறத சொன்னால் வெறுத்து போகிறது அப்படிங்கிற சொல்கிறோம் ஓகேவா அது ஒதுக்கி போகிறதுன்னு சொல்லலாம் ஓகேவா அப்படி கூட சொல்லலாம் வெறுத்து போகிறத விட ஒதுக்கி போகிறது அப்படிங்கிற கூட சொல்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ இந்த எக்ஸாகிரிகேட்டர் அப்படிங்கிறது உள்ளாடந்து பார்க்குறது அப்போ உள்ளாடந்து பார்க்குறதுக்கு மாதிரியான இங்கே மீனிங் உள்ளது அண்டர்ஸ்டாண்டு இப்போது இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா அப்போ இந்த எக்ஸாகிரிகேட்டருக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கூடிய எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டூவில் இருக்க மேக்னிஃபைடு ஓகேவா ஸோ மேக்னிஃபைடுங்கிறது தான் அதாவது உள்ளே இங்கே எக்ஸாக்ட் கேட்டுங்கிறது உள்ளேருந்து பார்க்குறது அர்த்தம் மாதிரி இந்த மேக்னிஃபைடுங்கிறது தான் இருப்பேன் அதோட தொடர்படக்கூடிய ஒரு ஸ்டினானிஸாக இருக்கும் ஸோ அதை மீன் பண்ணக்கூடியதாக இருக்குது எப்பவுமே சில இடங்களில் தான் அப்படின்னா அதுக்கான ஒரு வார்த்தை இங்கே மேலே கொடுக்குறாங்கன்னு வச்சுனா ஸ்டினிஸா நிமிஷம்லோ அது எக்ஸாக்டான ஆப்போசிட்டோ அல்லது எக்ஸாக்டான மீனிங் கிடைக்கும் சில இதில் வந்துட்டா அதோடு தொடர்படுத்தி போறமான வார்த்தைகளை தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷன் பண்ணலாமா ஸோ இங்கே நெக்ஸ்ட் கொஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷினை கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷ்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் த ஒன் வேர்ட்ஸ் அப்டிடியூட் ஃபார் தி கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகேவா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளிம் ஆர் மூவ் வித் டிஃபிகல்ட்டி ஆர் லாட் ஆஃப் ஆர் லாட் ஆஃப் எஃபோர்ட் டைஃபிகலி யூசிங் ஒன்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிட்ஸ் ஓகேவா ஸோ அப்போ என்ன வரும் அதாவது இங்கே மேலே கொடுத்துருக்காங்கள அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் கொடுப்பலாம் இங்கே ஆப்ஷன் என்னென்ன நான் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஒன்ல பெடல் ஹாக்கி அண்ட் ஆப்ஷன் டூல கிளம்பர் அண்ட் ஆப்ஷன் த்ரீல குவாக்கன் ஆப்ஷன் ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்ரீட் ஓகேவா ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கிளைம் கிளைம் ஆர் மூவ் வித் டிஃபிகல்டி ஆர்ல யார் லாட் ஆஃப் டைப்புகள் யூஸிங் ஒன் ஸ்கேன் அண்ட் ஃபிட் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ இதில் எது வரும் கிளைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளை கிளைம் பண்ணி மூவ் ஆகிறது ஒரு டிபிகலான இடத்துல வந்து எஃபோர்ட்டை போட்டு கிளைம் பண்ணி கையாலே வந்துப்படான் பல இடங்களில் வந்து நிறையா அடிகளை வந்து தாண்டி போகிறது அப்படி மாதிரி இருக்கும் அப்படின்ச்சுங்களேன் இதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மலையேற்ற வீரர்கள்லாம் இருப்பாங்களே ஸோ அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க அவங்க தானே கிளைம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க ஸோ மவுண்டைன் கிளைம்பிங் அப்படிங்கிற வார்த்தைகளாக இருக்கலாம் ஸோ அதுதான் அதுதான் அப்புறம் நமக்கு சுற்றி வளர்த்து சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து அப்படின்னா கிளைம் பண்ணி அப்படின்னா பல எஃபோர்ட்டுகளை போட்டு வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்கிறாங்க ஹேண்டாலே கையாலே பல அடி உயரங்களை தாண்டாங்க அப்படின்னு அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் த்ரீயில் இருக்கல ஆப்ஷன் த்ரீயில் இருக்க மாதிரி கிளம்பர் ஓகேவா ஸோ ஆப்ஷன் த்ரீயில் கிளம்பர் அப்படிங்கிறது ஏற்ற அந்த மவுண்டைன் கிளைம்பிங்லாம் சொல்லுவோமா ஏர்வோல் மலையர் ஓவல் அப்படிங்கிற சொல்லுமா அதே மாதிரி தான் கிளைம்பர் அப்படிங்கிறது தான் அப்படின்னா இதில் கரெக்டான ஒன்று ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷன் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் தி கிவன் சென்டென்ட்ஸ் இன் கேஸ் த நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் இ நீட் செலக்ட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஓகேவா ஸோ இங்கே வந்து த போர்ட்டபிள் சைட் எஃபெக்ட் ஆஃப் திஸ் மெடிட்டேஷன் இன்க்ளூட் த பர்னிங் அண்ட் இச்சிங் ஓகேவா ஸோ அப்போ இதுதான் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸு இதில் வந்து பார்த்தா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்ட் இருக்குல்ல ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அண்டர் பண்ணிருக்கு இந்த இடத்துல இது தான் ஓகேவா இன்க்ளூட் பேர்னிங் அண்ட் இச்சிங் அப்படிங்கிறதா இந்த இடத்துல தான் ஸோ இதில் எதில் வந்து பார்த்தா இந்த அண்டர்லே பண்ணிக்கிட்டாங்களே அண்டர் பண்ணி இருக்கல இதில் வந்து பார்த்தா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் த போர்ட்டபுள் சைட் எஃபெக்ட் ஆஃப் த மெடிடேஷன்ஸ் இங்கே வந்து சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போர்ட்டபுள் சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் கேவா சோ இது சிங்கிளர் சிங்குலர் கேஸ் இங்கிலோ சப்ஜெக்ட் கா சிங்கிளர் நவுன் சப்ஜெக்ட் அப்போது இங்கே வெர்பு வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் வெர்பு தானே வரணும் பட் வந்து இது ப்ளூரல் வெர்பில் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இது இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிறது கூட எஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது இன்க்ளூட்ஸ் பேர்னிங் அண்ட் ஹிட்ஷிங் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த இன்க்ளூட் இருக்குதுல அது கூட வந்து எஸ் வந்து ஆட் பண்ணும் ஓகே அவ்வளோதான் வேறு எந்த ஒரு மேட்டம் கிடையாது இந்த பர்னிங் அண்ட் த ஹிட்ஷிங் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ அந்த இன்க்ளூட் கூட எஸ் ஆட் பண்ணது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது இங்கே ஆப்ஷன் ஒன்றில் அது பண்ணா இன்க்ளூடிங் இருக்குது ஓகேவா ஸோ அதனால் அது வராது அந்த ஆப்ஷன் டூல வந்தால் கேன் பி இன்க்ளூடிங் இதுவும் வராது நான் வெறுமே நம்ம எஸ்ஸு தான் ஆட் பண்ணணும் ஓகேவா அந்த ஆப்ஷன் த்ரீயில் வந்து இன்க்ளூட்ஸ் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி எஸ் சேர்ந்துருச்சா அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ தான் ஓகேவா மற்றபடி நோ இம்ப்ரூவ்மெண்ட் தான் இங்கே வராது கேவா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னே இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் த்ரீல உள்ளதான் ஓகேவா இங்கே ஆப்ஷன் த்ரீயில் உள்ள இந்த இன்க்ளூடிங் பர்னிங் அண்ட் இட்ஸிங் அப்படிங்கிறது தான் அப்புறம் கரெக்டான ஒரு ஆன்சர் ஸோ இதுதான் அப்புறம் இந்த இடத்துல வரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் இங்கே வந்து இந்த எஸ்ஸு வந்து நான் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சரு இந்த ஆண்டலப்பட்டதுனால் கரெக்டாக ஆகிவிடும் அப்போ கரெக்டான ஆன்சர் இதுதான் ஓகே அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பண்ணலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ கேஷ் ஓகே ஸோ தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி மாதிரி கிளாஸஸுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் பண்ணி பண்ணிச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸு எல்லாத்திப்பா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ